டெல்லி மும்பை நகர பிபிசி அலுவலகங்களில் ரெய்டு நடத்திய நிலையில் பல்வேறு வழிகளில் பிபிசி செய்திகள் மூலமாக பெற்ற வருவாயை கணக்கிடுவதில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் பண பரிவர்த்தனைகளை பிபிசி நிர்வாகம் கணக்கில் காட்டவில்லை எனவும் வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடிக்கு தொடர்பு இருப்பதாக பிபிசி வெளியிட்ட ஆவணப்படம் குறித்த சர்ச்சைகள் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தின. பிபிசி ஆவணப்படம் குறித்த சர்ச்சை அடங்குவதற்குள் டெல்லி மும்பையில் உள்ள அந்த நிறுவனத்தின் அலுவலகங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தியது. 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த ரெய்டுகளில் பிபிசியின் மூத்த அலுவலர்களின் செல்போன், லேப்டாப் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள வருமான வரித்துறை, பிபிசி வருவாய் விவரங்கள் ஆங்கிலம் தவிர்த்த பிற மொழி ஒளிபரப்புகளின் லாப விவரங்களுடன் ஒத்துப்போகவில்லை எனவும் சில பரிவர்த்தனைகளை பிபிசி நிர்வாகம் கணக்கில் காட்டவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. டிவி, டிஜிட்டல், ரேடியோ என பல்வேறு வழிகளில் பிபிசி செய்திகள் மூலமாக பெற்ற வருவாயை கணக்கிடுவதில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ள வருமான வரித்துறை, ரெய்டின் போது ஆதாரங்கள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் பல்வேறு வருவாய் பிரிவுகளில் வரி செலுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது.